ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராமஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நம்பர்களில் வெற்றிகரமாக நம்ம 8th 9th 10th 9th முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து நம்ம 8th தான் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம ஒளியல் பாடம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனோட தொடர்ச்சியாக தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். அதுவும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம வந்து லேபஸ்ட் அண்ட் பாரஸ்ட்கான வீடியோஸ் தான் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்லிட்டுருங்க. கண்டிப்பாக அதுவும் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஜிகேவும் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி கேஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நிறைய ஷார்ட்கட் வீடியோஸும் போட்டிருக்கோம். அது நான் பார்க்காம வந்தீங்கன்னா அது அந்த ஷார்ட்கட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன். அதை போய் நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேங்களா? சரி கேஸ், ஸோ நம்ம ஏற்கனவே அந்த பாடத்தில் வந்து நம்ம பார்த்துட்டோம். அதோட தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ போயிட்டுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே வர கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின் வந்து நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, கோலகாடிகள் தொடர்பான சொற்கள். கோலகாடிகளால் தோன்றும் பிம்பங்களை பற்றி புரிந்து கொள்ள அவை தொடர்பான சில சொற்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாங்க, ஏன்னா நம்ம அதை பற்றி பிம்பங்களை பற்றி படித்தனால அந்த சொற்களை நம்ம தெளிவாயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிம்பங்களை பற்றி படிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகேங்களா? அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வளைவு மையம். சின்ன பார்க்க போகிறோம். வளைவு மையத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு ஆடி எந்த கோலத்தில் இருந்து உருவாக்கப்பட்டதோ அந்த கோலத்தின் மையம் வளைவு மையம் எனப்படும். இது கதிர் வரைபடங்களில் சி எனும் ஆங்கில எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. ஸோ பாருங்கள், ஒரு ஆடி எந்த கோலத்திலிருந்து உருவாக்கப்படுதோ அந்த கோலத்தோட மையத்தை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம், வளைவு மையம் அப்படின்னு சொல்கிறோம். இதை வரைபடங்கள் எப்படி குறிக்கிறாங்களாம், சி அப்படின்ற எழுத்தால் வந்து என்ன பண்ணுறாங்க, குறிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கோலகாடியில் உருவாக்கப்படும் பிம்பங்களை கதிர் வரைபடங்கள் குறிப்பிடுகின்றன. இவற்றை பற்றி நீங்கள் கதிர் வரைபடம் நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? சி இதை கொடுத்துருக்காங்களா? ஸோ என்னன்னு சொல்கிறாங்க, வளைவு மையம். ஸோ அந்த ஆடி எங்கேருந்து உருவாக்க எந்த கோலத்திலேருந்து உருவாக்கப்படுறதோ அந்த கோலத்தோட மையம். ஏன்னா இந்த கோலம் இதுதாங்க, இந்த கோலத்திலேருந்து தான் ஒரு பகுதி வெட்டி இந்த ஆடியை உருவாக்கியிருக்காங்க. அப்போ இந்த கோலத்தோட மையம் எதுனா இது தான். ஸோ அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க, வளைவு மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது எந்த எழுத்தால் குறிக்கிறாங்க, சி அப்படின்ற எழுத்தால் வந்து குறிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சி போல் வளைச்சி போடா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வச்சுங்க சி போல் என்ன பண்ண வளைச்சி போ அப்படின்னு நான் வச்சுங்க. அப்போ சீன்ற எழுத்தால் தான் வந்து குறிக்கிறாங்க, வளைவு மையம். அந்த கோலத்தோட மையம் தான் வளைவு மையம். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், எந்த கோலத்திலிருந்து அந்த ஆடி உருவாக்கப்பட்டதோ அந்த கோலத்தோட மையம் தான் வந்து வளைவு மையம். ஓகேங்களா? கிளியருங்களா? சரி, இப்போ அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். அடுத்து நான் பார்க்க போகிறது ஆடி மையம். இது கோலக ஆடியின் வடிவியல் மையமாகும். இது பி என்ற ஆங்கில எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. இப்போ என்னென்னா ஆடி மயம் என்னென்னா இந்த ஆடிக்கு வரங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், மொத்த கோலத்தோட மையம் தான் நம்ம வளைவு மையம்னு பார்த்தோம். அடுத்து இந்த ஆடி, இதுதான் ஆடி, இந்த ஆடியோட மையத்தை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம், ஆடி மையம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஆடியோட மையத்தான் ஆடி மையம்னு சொல்கிறோம். அதை எந்த எழுத்தால் குறிக்கிறோம், பி அப்படின்ற எழுத்தால் வந்து குறிக்கிறோம். ஓகே, கிளியருங்களா? ஸோ வளைவு மையம், ஆடி மையம் ரெண்டும் உங்களுக்கு இப்போ கிளியர் ஆகிட்டுருக்கோம். அடுத்து பாருங்கள், வளைவு ஆரம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வளைவு ஆரம். கோலத்தின் மையத்திற்கும் அதன் ஆடி மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு வளைவு ஆரம் எனப்படும். ஓகேங்களா? ஸோ நம்ம கோலத்தின் மையன்றத முதல்ல என்ன பார்த்தோம், வளைவு மையம்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? கோலத்தோட மையம் தான் என்னன்னு பார்த்துருக்கோம், வளைவு மையம்னு பார்த்துருக்கோம். இந்த கோலத்தோட மையம் தான் நம்ம என்னான்னு பார்த்தோம், வளைவு மையம். அப்போ இந்த கோலத்தோட மையத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு தான் என்னன்னு சொல்கிறாங்க, வளைவு ஆரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாருங்கள், இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட தொலைவு. புரியுதுங்களா? ஸோ கோலத்தோட மையம் இதுதான், இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வளைவு மையம் அப்படின்னு சொல்லி. இந்த வளைவு மையத்துக்கும் ஆடி மையத்துக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, வளைவு ஆரம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, வளைவு ஆரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இது கதிர் வரைபடங்களில் ஆர் என்னும் ஆங்கில எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. ஸோ வளைவு ஆரத்தை எப்படி சொல்கிறாங்களாம், ஆர் அப்படின்ற எழுத்தால் வந்து என்ன பண்ணுறாங்க, குறிக்கிறாங்க. வளைவு ஆரத்தை எப்படி குறிக்கிறாங்க, ஆர் அப்படின்ற எழுத்தால் வந்து குறிக்கிறாங்க. ஓகேங்களா? முதன்மை எச்சானது ஆடியின் பரப்பில் ஆடியை சந்திக்கும் புள்ளி முனையாகும். இது ஆடி மையம் எனவும் அழைக்கப்படுகிறது. பாருங்கள், முதன்மை அச்சு ஆடியின் பரப்பில் ஆடியை சந்திக்கும் புள்ளி. ஸோ இதை எதுங்க முதன்மை அச்சு அப்படின்னா, அதை போது பாருங்கள் நேராக இதுதான் எது முதன்மை அச்சுன்னு சொல்லுவோம். இது ஆடி எந்த இடத்துல வந்து சந்திக்குதோ. ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம என்னான்னு சொல்லுவோம்டானா, ஆடி மையம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நம்ம என்னன்னு சொல்லலாம், ஆடி மையம்னு சொல்லலாம் அப்படின்றாங்க. அதனால தான் இங்கேயும் ஒரு வேர்டு என்னான்னு சொல்லியிருக்காங்க, ஆடி மையம் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சரி, இப்போ இதுவரையிலும் பார்த்து நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள்.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், வளைவு மையம் பார்த்தோம். வளைவு மையம்னா ஒரு ஆடி எந்த கோலத்திலிருந்து உருவாக்கப்படுதோ. நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், கோலக ஆடிகளை வந்து உருவாக்குறப்போ வளைவு ஆடிகள் உருவாக்குறோம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கோலத்தை என்ன பண்ணுவாங்க, ஒரு பகுதி வெட்டி எடுத்தாங்கன்னா அதுலேருந்து தான் நம்மளுக்கு கோலக ஆடிகள் கிடைக்கும் பார்த்தோம். அப்போ இந்த கோலத்திலிருந்து தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு பகுதி வெட்டி எடுக்கிறாங்க இல்லையா, அப்போ அதுதான் ஆடியாக மாறுது. அப்போ அந்த வெட்டி எடுத்தனால ஒரு கோலம் இருக்குது இல்லையா, அந்த கோலத்தோட மையத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா வளைவு மையம் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் சீன்ற தலை குறிக்கிறாங்க, புரிஞ்சுதுங்களா. அடுத்து நம்ம பார்த்தது ஆடி மையம். ஸோ இந்த ஆடி வெட்டி எடுத்ததுக்கப்புறம் ஆடி இருக்குது இல்லையா, அந்த ஆடியோட மையம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆடி மையம் அப்படின்னு சொன்னோம். அடுத்து நம்ம பார்த்தது வளைவு ஆரம். வளைவாரம்னா ஆடி மையத்திற்கும் இந்த வளைவு ஆரத்திற்கும் வளைவு மையத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் வளைவு ஆரம். அது எப்படி குறிக்கிறாங்க, ஆறுன்ற எழுத்தால் வந்து குறிக்கிறாங்க. இந்த முதன்மை அச்சில் ஆடியை வந்து சந்திக்கிற அந்த இடத்துல தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம்னா ஆடி மையம் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம் அப்படின்றாங்க. ஸோ அதனால தான் என்னன்றாங்க ஆடி மையம், ஏன்னா இது உள்ள அது மிரரை சந்திக்காது. இந்த இடத்துக்கு வரப்போ தான் என்ன ஆகிட்டோம்னா இந்த மிரரோட சந்திப்பு வந்து இந்த இடத்துல தான் ஏற்படும். அதனால தான் அதையும் நம்ம என்ன சொல்கிறோம் ஆடி மையம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால தான் இந்த இடத்தையும் ஆடி மையன்ற வேட யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து பார்க்கலாம் முதன்மை அச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முதன்மை அச்சு. ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் நேர்கோடு முதன்மை அச்சு எனப்படும். ஸோ பாருங்க நான் என்ன சொன்னலையா, ஸோ இதில் எதுங்க ஆடி மையம், ஸோ இதுதான் ஆடி மையம். ஓகேங்களா, ஆடியோட மையம் இது தான். ஓகேங்களா, ஸோ எடுத்து வளைவு மையம் அது இதுதான் வளைவு மையம், கோலத்தோட மையம் தான் வளைவு மையம். அப்போ இது ரெண்டுத்தையும் இணைக்கிற அந்த நேர்கோடு தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் முதன்மை அச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஏன்னா இது கிளியர் ஆனால் தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற தலைவன் புரியும். ஓகேங்களா, ஆனால் பொறுமை நல்லா கவனிங்க. ஓகேங்களா, அது ரெண்டுத்தையும் இணைக்கிற அந்த நேர்கோடு தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் முதன்மை அச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, சூப்பர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குவியம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், குவியம் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு ஒலிக்கற்றையானது ஒரு கோலகாடியில் பட்டு எதிரொலிப்பதன் முதன்மை அச்சின் எதிரொலித்த பின் முதன்மை அச்சின் ஒரு புள்ளியில் குவியும், அதாவது குழியாடியாக இருந்தால், அல்லது முதன்மை அச்சின் ஒரு புள்ளியிலிருந்து விரிந்து செல்வது போல், அதாவது குவியாடியாக இருந்தால் தோன்றும். ஓகேங்களா, அப்புள்ளியே முதன்மை குவியம் அல்லது குவியம் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ பாருங்கள் இந்த குழியாடியாக இருந்தால் வேறு மாதிரியும் குவியாடியாக இருந்தால் வேறு மாதிரியும் போகுங்க. ஓகேங்களா, ஆனால் ரெண்டுமே என்ன பண்ணோம், அந்த முதன்மை அச்சில் ஒரு புள்ளியில் வந்து நான் உண்டானா குவியம், அதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம்னா முதன்மை குவியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நாங்கள் சொல்கிறப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுங்க பாருங்களேன். ஸோ இது என்ன ஆடி, இது வந்து குழியாடிங்க. ஓகேங்களா, அப்போ ஒரு ஒலிக்கதிர் வந்து வருதுன்னா ஒலிக்கதிர் வந்து குழியாடியில் பட்டு என்ன ஆகும், எதிரொலிக்கும், எதிரொலிச்சு சேர்ந்தத்தை போகுது, எதிரொலிச்சு போகுதுன்னு வச்சுங்களா. அப்போ எந்த இடத்த அது சந்திக்குது, இந்த இடத்த சந்திக்குது இல்லையா, அப்போ அதுதான் அதனோட முதன்மை குவியம். முதன்மை அச்சு எந்த இடத்த சந்திக்குது, இந்த இடத்த சந்திச்சிருக்குது. ஓகேங்களா, அதனால தான் அது குவியம்னு வச்சுருக்காங்க பாரு, அதனால தான் அது என்ன குவியம், முதன்மை குவியம். இது குழியாடியாக இருந்தால் எதிரொலிக்கிறது, இதே குவியாடியாக இருந்தால் பாருங்கள் இப்படி வருது ஒலிக்கதிர் அப்படின்னா இங்கேருந்து விலகல் அடைஞ்சு என்னவோ இப்படி போகும். ஓகேங்களா, அப்போ அது முதன்மை அச்சு எங்கே சந்திக்குது, இந்த இடத்த சந்திக்குது, அப்போ அதான் அதனோட முதன்மை குவியம், இதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, திருப்பி படிக்கிறோம் உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஒரு ஒலிக்கற்றையானது கோலகாடியில் பட்டு எதிரொலித்த பின் முதன்மை அச்சில் ஒரு புள்ளியில் குவியும். பாருங்கள் எதிரொலித்த பின் முதன்மை அச்சில் இதான் முதன்மை அச்சு, அதில் ஒரு புள்ளியில் குவியுது, அதனால தான் நம்ம அதை முதன்மை குவியும்னு சொல்கிறோம். இது எதுவாக இருந்தால் குழியாடியாக இருந்தால், இதை குவியாடியாக இருந்தால் சொல்கிறாங்க பாருங்கள், அச்சின் முதன்மை அச்சின் ஒரு புள்ளியிலிருந்து விரிந்து செல்வது போல் தோன்றும், இதே குவியாடியாக இருந்தால் சொன்னாவும் குழியாடி இருந்தால் அதுலேருந்து விரிஞ்சு வெளியே போகிற போல தோன்றும். ஓகேங்களா, அப்போ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா முதன்மை குவியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதனை குவிய புள்ளி எனவும் அழைக்கலாம். இது கதிர்வரப்பத்தில் எஃப் என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. ஸோ என்னென்னு சொல்கிறாங்க, குவிய புள்ளின்னு அழைக்கிறாங்க. எப்படி குறி எப்படி எந்த எழுத்தால் குறிக்கிறாங்களாம், எஃப் அப்படின்ற எழுத்தால் வந்து இது என்ன பண்ணப்படுது, குறிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த எழுத்தால், எஃப்ன்ற எழுத்தால் வந்து இது குறிக்கப்படுது. ஓகேங்களா, ஸோ ரொம்ப முக்கியமானது. அடுத்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது குவிய தொலைவு. ஓகேங்களா, பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. குவிய தொலைவு வந்து ரொம்ப 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 முக்கியமான டாபிக். இப்போ பார்த்தது எல்லாமே இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு குவிய தொலைவு எனப்படும். ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு. ஓகேங்களா, ஸோ நம்ம ஆடி மையம் என்ன பார்த்தோம், இந்த கோலகத்திலேருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஆடியோட மையம்தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆடி மையம்னு சொல்கிறோம். முதன்மை குவியம் என்ன பார்த்தோம், ஒரு ஒலிக்கற்றை வந்து பட்டு எதிரொலிச்சு முதன்மை அச்சில் ஒரு புவியில் குவிக்கப்படும், அதுதான் முதன்மை குவியன்னு சொன்னோம். அப்போது இந்த ஆடி மையத்துக்கும் இந்த குவியத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் குவிய தொலைவு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம என்னன்னு சொல்கிறோம் குவிய தொலைவு அப்படின்னு சொல்கிறோம். கிளியருங்களா, இந்த ஆடியோட மையத்துக்கும் இந்த ஒலிக்கற்றை வந்து இந்த ஒரு புள்ளியில் குவியுது இல்லையா, இதுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் குவிய தொலைவு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். கோலகாடியின் குவிய தொலைவிற்கும் வளைவாரத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு உள்ளது. குவிய தொலைவானது வளைவாரத்தில் பாதியாக இருக்கும். பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இங்கே பாருங்கள். ஸோ வளைவாரம் எதுவரில் இருக்குது, வளைவாரம்னா என்ன பார்த்தோம், ஆடி மையத்துக்கும் வளைவு மையத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் என்னது வளைவாரம்னு பார்த்தோம். அந்த வளைவாரத்தில் பாதி வேல்வி தான் எது இருக்குது பாருங்கள், குவியம், முதன்மை குவியம் இருக்குது, இதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ வளைவாரத்தில் பாதி வேல்வி தான் எது வரும், முதன்மை குவியம் வந்து வரும்.
ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேர்ட் ஓகேங்களா. ஸோ முதல்லேருந்து எல்லாத்தையும் திருப்பி ஒரு டைம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், ஏன்னா இது புரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியர் ஆகும். ஸோ முதல் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா வளைவு மையம் பார்த்துங்க. ஸோ வளைவு மையம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா எந்த ஒரு கோளகத்திலேருந்து அந்த ஆடியை வெட்டி எடுக்கிறாங்களோ அந்த கோளத்தோட மையம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வளைவு மையம்னு சொல்கிறோம். ஓகேங்களா, கிளியருங்களா. அது சீன்ற எழுத்தால் வந்து குறிப்பாங்க. அடுத்து நம்ம பார்த்தது ஆடி மையம். ஸோ வெட்டி எடுத்தது பிறகு ஒரு ஆடி உருவாகுது இல்லையா, அந்த ஆடியோட மையம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆடி மையம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்து வளைவு ஆரம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்புறம் ரெண்டுமே பார்த்துட்டு நம்ம வளைவு மையத்தையும் பார்த்துட்டோம், ஆடி மையத்தையும் பார்த்துட்டோம். இந்த ஆடி மையத்துக்கும் இந்த வளைவு மையத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் என்னது, வளைவு ஆரம். அது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட தொலைவு தான் நம்ம என்ன சொல்கிறோம், வளைவு ஆரம் சொல்கிறோம். ஓகேங்களா. அதை தொடச்சா அது வந்து எந்த எழுத்தால் குறிப்பாங்க, ஆர் அப்படின்ற எழுத்தால் வந்து குறிப்பாங்கன்னு பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை அச்சு. முதன்மை அச்சுன்னா இந்த வளைவு மையத்தையும் ஆடி மையத்தையும் இணைக்கிற ஒரு நேர்கோடு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், முதன்மை அச்சுன்னு சொல்கிறோம். இதுவும் கிளியருங்களா. ஸோ வளைவு மையத்தையும் ஆடி மையத்தையும் இணைக்கிற ஒரு நேர்கோடு தான் முதன்மை அச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதையும் ஆடி மையம்னு சொல்லலான்றத நம்ம பார்த்தோம் கான்செப்ட். ஏன்னா இந்த இடத்த வரப்போ தான் இந்த ஆடி என்ன பண்ணுது வந்து தொடர்பு கொள்ள பார்க்குதுங்க, ஆனால் அந்த இடத்த நம்ம ஆடி மையம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து குவியம். ஸோ குவியம் சொல்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒலிக்கற்றை அது குழியாடியாக இருந்தால் பட்டு எதிரொலிச்சு என்ன பண்ணோம், ஒரு இந்த முதன்மை அச்சில் முதன்மை அச்சுன்னு பார்த்தோம், வளைவு மையத்துக்கும் ஆடி மையத்துக்கும் ஒரு நேர்கோடு இணைக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதான் முதன்மை அச்சு. அந்த முதன்மை அச்சில் ஒரு புள்ளியில் வந்து குவியம். ஸோ அதை தான் நம்ம முதன்மை குவியம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேங்களா. இதே குவியாடியாக இருந்தால் அது விலகி போகிறாப்போல் வந்து ஒரு முதன்மை அச்சில் குவியம், அதை வந்து முதன்மை குவியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. அப்போ அந்த ஒலிக்கற்றை வந்து முதன்மை அச்சில் படுற அந்த குவியில் நடந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், முதன்மை குவியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இதுவும் இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிட்ருக்கும். அடுத்து நம்ம பார்த்து குவிய தொலைவு. ஓகேங்களா. குவிய தொலைவுனா ஆடி மையத்துக்கும் அந்த முதன்மை குவியத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், குவிய தொலைவுன்னு சொன்னோம். ஓகேங்களா. இது எதில் பாதியாக இருக்கும், இந்த வளைவாரத்தில் பாதி வேல்யூ தான் இது இருக்கும். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு இது தான், குவஸ்டினே கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ குவிய தொலைவு ஈக்குவல் டு வளைவாரம் பை டூ, ஏன்னா வளைவாரத்தில் பாதி வேல்யூ தான் இருக்க போகுது, குவிய தொலைவு வந்து இருக்க போகுது, அதனால் வளைவாரம் பை டூ. ஓகேங்களா. இது மறக்கவே கூடாது. ஓகேங்களா. எஃப் ஈக்குவல் டு ஆர் பை டூ, அதான் நான் போச்சுனே எஃப் ஈக்குவல் டு ஆர் பை டூ அதான் ஃபார்ம். ஏன்னா வளைவாரத்தை ஆறுன்னு சொல்லுவோம், குவிய தொலைவு எஃப்னு சொல்லுவோம். அப்போ எஃப் ஈக்குவல் டு ஆர் பை டூ. ஓகேங்களா. சரி, நம்ம கணக்கீடு பார்க்கலாம் பாருங்கள். கணக்கீடு ஒன்று, கோலகாடி ஒன்றின் வளைவாரம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் குவிய தொலைவை காண்க. இங்கே பாருங்கள், வளைவாரம் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க, எஃப் கேட்குறாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, என்னங்க எஃப் ஈக்குவல் டு ஆர் பை டூ, அப்போது 20/2 அடிச்சுன்னா 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா. அப்போ அதனோட குவிய தொலைவு எவ்வளோ, 10 சென்டிமீட்டர் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒலிக்கற்றை என்ன இருக்குது, முதன்மை அச்சில் வந்து குவிஞ்சிருக்குது. அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். கணக்கீடு டூ, கோலக ஆடி ஒன்றின் குவிய தொலைவு 7 சென்டிமீட்டர் எனில் ஆடியின் வளைவு ஆரம் காண்க. இங்கே பாருங்கள், குவிய தொலைவு கொடுத்துட்டாங்க, எதை கொடுத்துட்டாங்க, எஃப் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, ஆர் நம்மளை கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்போ ஆர் கேட்குறதுனால ஆர் அங்கே வச்சுன்னு எஃப் நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்தால் வகுத்தில் அகத்துனா வரும், பெருக்கலாம் வரும். அப்போ ஆர் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டூ, அப்போ எஃப் இன்ட்டு டூ தான் நம்மளுக்கு ஃபார்முலா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 இன்ட்டு குவிய தொலைவு, குவிய தொலைவோட வேல்யூ எவ்வளோ, 7, அப்போ 2 இன்ட்டு 7 14, அப்போ 14 சென்டிமீட்டர். அப்போ அதனோட வளைவாரம் என்னவாக இருக்குது, 14 சென்டிமீட்டர் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா. சரி கேஸ், இந்த ரெண்டு கணக்கு வந்து ரொம்ப முக்கியம், இதெல்லாம் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கணக்குகள், இது நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இதாட் இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வேர்டு புரிஞ்சால் தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. அதனால் இந்த வீடியோ நான் தான் நிறுத்திக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த கான்செப்ட் சொன்னது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ எது முதன்மை குவியம் முதன்மை ஆரன்றது நல்லா பார்த்துங்க. ஓகேங்களா. அதெல்லாம் குவஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க, அந்த குவியத்து முதன்மை குவியம் குவிய தொழிலாம் நல்லா பார்த்துங்க. ஓகேங்களா. சரி கேஸ், இந்த வீடியோக்கான குவஸ்டின் உங்களுக்கு வந்து சொல்லணும் இல்லையா. ஸோ குவஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, வேதி ஆற்றல் ஒளி ஆற்றலாகவும் வெப்ப ஆற்றலாகவும் எதில் வந்து மாற்றப்படுது. ஓகேங்களா. இப்போ எப்படின்னா மின்னாற்றல் ஒளி ஆற்றலாக மாற்றப்படுதுன்னா மின்விளக்கு, ஏன்னா மின்சாரத்தை எடுத்துன்னு அது என்னவா மாற்றுது, லைட்டு, லைட்டாக ஒளி ஆற்றலாக மாற்றுது. அப்போ அது மின்விளக்குன்றல. அப்போ அதே போல் ஒரு இடத்துல ஒரு பொருளில் வேதி ஆற்றல் ஒளி ஆற்றல் அதாவது லைட்டாகவும் வெளிச்சமாகவும் அதே சேம் டைமில் வெப்ப ஆற்றல் ஹீட் ஆற்றலாகவும் வந்து வெளியேற்றப்படுது. அது எந்த பொருள், அது எந்த இடம், எந்த நிகழ்வு நடக்கிறப்ப தான் அப்படின்றத உங்களுக்கான குவஸ்டின். ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.